வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டைல். டிகே லைஃப் ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, சுவையான அடிக்கிற வெயிலுக்கு இதமாக ஒரு பானகம் பார்க்க போகிறோங்க. ஆமாங்க, அந்த பானகம் வந்து குடிக்கிறனால உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். இதை வந்து குழந்தைகளை செஞ்சு கொடுத்து அதை விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கடைகளில் வாங்குற ஜூஸை விட இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம சட்டுன்னு ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க, அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது பார்த்தீங்களா, சில கோயில்களில் வந்து பிரசாதமாக கூட கொடுப்பாங்க, வாங்கி குடிக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க, அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போது இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். இப்போது நான் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா லெமனை வந்து நல்லா புரிஞ்சு எடுத்துக்கலாம். நான் வந்து 2 சைஸ் மீடியமான லெமனை எடுத்து நல்லா புளிஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போது இதோட நான் வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் வந்து நாட்டு சக்கரை சேர்க்குறேன், உங்கள்கிட்ட வெல்லம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுக்கக்கூடிய துளசி ஒரு 4-5 துளசி இலையை வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஏலக்காய் வந்து தட்டி போட்டுக்கிறேன். எடுத்து வச்சுக்கக்கூடிய சுக்கையுமே சுக்கு பொடியுமே நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு அந்த வெல்லம் வந்து கரையிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்காக நான் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிறேன். சால்ட்டு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து 1 மணி நேரம் வச்சு எடுத்து குடிக்கலாம். சுவையான பானகம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. அடிக்கிற வெயிலுக்கு உடம்புக்கு இதமாக இருக்கும். அதோட இது குடிக்கிறதுனால நம்ம உடம்புல வந்து சூடு வந்து குறையும். வெயில் காலத்துக்கு இது கண்டிப்பாக எடுத்துக்கணும். முக்கியமாக வந்து குழந்தைகளுக்கு வந்து இதை செஞ்சு கொடுக்கணும். அப்போ தான் அவங்க உடம்பு ஆரோக்கியம் வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், சுவையான பானகம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்கள் அளவோட நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டிகே லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.